வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 5 3 9 15வது கதை பகுதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சென்ற கதை பகுதியில் அந்த பெட்டியை பிரியா கிட்ட கொடுத்துட்டு ஆஃபீஸர் கிளம்பி போனார். பெட்டியோ லைட்டாக நெளிஞ்சிருந்துச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, நல்ல வேலை உள்ளே இருக்கிற பொருட்களுக்கு எதுவும் ஆகலை, பெட்டி மட்டும்தான் லைட்டாக நெளிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் அப்பான்ற மாதிரி இருக்கு. அனந்தகிருஷ்ணன் மட்டும் இந்த பெட்டி நாசமாக போயிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. கணபதி சொல்கிறாரு, முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் சேவ் பண்ணேன். நானும் வள்ளுவரும் இங்கே இருக்கோம். இதில் இருக்கிற குறிப்புகளை வச்சு காலப்பலகனி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நெருங்குறதை பற்றி யோசிக்கலான்னு சொல்கிறாரு கணபதி. ஓகே தாத்தா, நீ சொன்னது தான் சரி. இதை முதல்ல நாம் டிஜிட்டலைஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஏடுகளுக்கு எதுவும் ஆனால் கூட கவலை இல்லைன்னு பிரியா சொல்கிறா. அதை வள்ளுவர் மறுக்கிற மாதிரி பார்க்குறாரு. என்னையா, நான் தப்பாக சொல்லிட்டேனான்னு கேட்குறான். ஆமாம்மா, ஏடுகள் பத்திரமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உள்ளே இருக்கிற பாடல்கள், அதன் கருத்துகள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தில் நான் சில நுட்பமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏடுகளுக்குள்ளே இருக்கிற எந்திர வரைவும் அதை இயங்க வைக்கிற மந்திர வரைவும் சாதாரணம் இல்லை. அந்த எந்திர மந்திர வரைவை எழுதினவங்க ஒரு சரியான காலகட்டத்தில் தான் அதை எழுதியிருப்பாங்க. நினைச்ச நேரத்தில் நாம் பேனா எடுத்து பேப்பரில் எழுதுகிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாது. குறிப்பாக ஜோதிட கணக்கு இதுக்கு பின்னால் இருக்குது. எந்த நாளாக இருந்தாலும் மதிய நேரமான 12 மணி காலை பொழுதுக்கு அபிஜித் முகூர்த்த காலம்னு பேர். இந்த நேரத்தில் தொடங்கப்படுற செயல்கள் வெற்றியாக முடிவடையும். அதே போல் இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் சில சமயங்களில் நாள், நட்சத்திரம், திதி இதெல்லாமும் வெற்றிக்கு உகந்ததாக கூடி வரும். இப்படியெல்லாம் கூடி வரும் காலத்தில் தொடங்கப்படுற விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியை அடையும். இந்த மாதிரி அபூர்வ ஏடுகளை எழுதுகிறவங்க நிச்சயம் இப்படிப்பட்ட காலகட்டத்தை தேர்வு செய்து தான் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதி முடித்த நொடியில் இருந்தே அதோட சக்தி செயல்பட ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு டிவி ரிமோட்டில் பட்டனை அழுத்தினதும் மின்சக்தி கண்ணுக்கு தெரியாத அலைகளாக மாறி டிவியை இயங்க வைக்குதோ அது மாதிரி தான்னு சொல்கிறாரு. அதுக்கு வருஷன், ஐயா ரிமோட்டில் மின்சக்தியை கொடுக்குற பேட்டரி இருக்குது, ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லைன்னு கேட்குறான். அதுக்கு வள்ளுவர் ஒரு கதை சொல்கிறாரு. தம்பி, காளிதாசன் ஒரு கவிஞன், போஜராஜன் ஒரு அரசன், இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள். இதில் காளிதாசன் காளியோட அருளால் கவிஞனானவன். அவன் சொற்களுக்கு மந்திர சக்தி உண்டு. காளிதாசன் மட்டும் இல்லை, நல்ல கவிதைகள் படைக்க முடிஞ்ச கவிஞர்கள் அவ்வளவு பேருக்குமே பெரிய சக்தி இருக்கு. அதனால் கவிஞர்கள் மனம் நோக நடந்துக்க மாட்டாங்க. அவங்க நம்ம மேலே கோவப்படாதபடியும் பார்த்துப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, காளிதாசனும் போஜராஜனும் ஒரு நாள் விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, நண்பா நான் உனக்கு முன்னால் இறந்துட்டா நீ என் நினைவா இறங்கற்பான்னு சொல்கிற சரம கவிதை பாடுவதானேன்னு கேட்க, காளிதாசனும் இப்போ எதுக்கு அந்த பேச்சுன்னு சொல்கிறான். இல்லை நீ பதில் சொல்லுன்னு அழுத்தமாக கேட்குறான் போஜன். நிச்சயம் பாடுவேன், அதாவது எழுதுவேன்னு சொல்கிறான் கவிஞன். அப்படி நீ பாடுனா அதை நான் கேட்க முடியாது இல்லையா அப்படின்னு போஜராஜன் கேட்க, ஆமான்னு சொல்கிறான் காளிதாசன். அதனால் நான் உயிரோடு இருக்கிறப்பவே நான் செத்துட்டு தான் நினச்சி பாடுன்னு சொல்கிறான் போஜன். காளிதாசனும் முடியாதுங்கிறான். ஏன்னா சரம கவிதைங்கிறது இறந்தவங்களுக்கு மட்டுமே எழுதப்படுறது, அது பொய்யாகவே ஆகாது. உயிரோடு இருக்கும்போது பாடுனா பாடல் உண்மையாகி போஜன் உயிர் போயிடும். அதனால் காளிதாசன் முடியாதுன்னு மறுக்கிறான். இந்த விஷயம் விவகாரமாகி காளிதாசனை நாட்டை விட்டே துரத்துகிறான் போஜன். காளிதாசனும் போஜன் உயிரோடு இருந்தால் போதும்னு நாட்டை விட்டு வெளியேறான். ஆனாலும் போஜன் தந்திரமாக தான் இறந்துட்டதா காளிதாசனை நம்ப வச்சு சரம கவிதை பாட வைக்க, கடைசியில் அதை கேட்காமலே நிஜமாக போஜன் இறந்தும் போகிறான். இது வரலாறு தம்பி. ஒரு கவிதைக்கே கொல்லும் சக்தி இருக்குங்கிறதுக்கு ஒரு சான்று இது. இதோட மாறுபட்ட வடிவம்தான் அறம்பாடி கொள்ளுதல்ங்கிற விஷயம். இந்த பாடல் வரிகளுக்குள்ளேயே நீ குறிப்பிட்ட பேட்டரி மின்சாரம் ஒளிஞ்சிருக்குப்பா. அதே மாதிரி தான் இந்த ஏடுகளும் இதுக்குள்ளே உள்ள எந்திர வளைவம்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆனாலும் இவங்க கேட்குறான், இந்த போஜன் காளிதாசன் கதை ஒரு புனைவு கதையாக இருக்கலாம்ன்றதுக்கு இதுக்கு மேலே என்னால் உனக்கு விளக்கம் தர முடியாது. அமானுஷ்ய விஷயங்களை ஏதாவது ஒரு இடத்துல நம்ப தொடங்கினா மட்டுமே அதை கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியுன்றார். போதும், இப்படியே விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா காலம்தான் வேஸ்ட்டாக போகும். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையே அடிப்படையாக வச்சு நம்பி இதில் இறங்குவோம். இனி ஒரே எய்ம் அந்த காலப்பலகனி தான் பிரியா சொல்கிறா. அதுக்கப்புறம் அனந்தகிருஷ்ணன், பிரியா, வர்ஷன் இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. வள்ளுவரும் கணபதியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன வள்ளுவரே, நம்மளால இந்த காலப்பலகனியை கண்டுபிடிச்சிட முடியுமான்றதுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியுன்றாரு வள்ளுவர். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் காலப்பலகனி கிடச்சிருச்சுன்னா எவ்வளவோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து தண்ணிக்கே காசு கொடுத்து வாங்குற நிலைமை வந்துருச்சு, அதை மாற்ற முடியுமா, பெட்ரோல் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு ஆஃபீஸர் இவங்களுக்கு பாதுகாப்புக்காக நின்றுட்டுருக்காரு. உடனே வள்ளுவர், இப்போ பாருங்கள் நான் பேச்சை மாத்திரேன்ட்டு சும்மா ரெண்டு பேரும் சினிமா செய்திகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எதுவும் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படியே இங்கே கட் பண்ணால் பிரியா வீட்டுக்கு வருவோம். தங்கவேலு கதவை திறக்கிறாரு, காரும் உள்ளே வருது. பிரியா அந்த பெட்டியோடு இறங்குறதை பார்த்துட்டு பத்மாசினி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அனந்தகிருஷ்ணன் பதில் சொல்லட்டோன்னு பிரியாவும் வர்ஷனும் அவளுடைய ரூமுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பத்மாசினியோ கத்திக்கிட்டு இருக்காங்க,
அனந்தகிருஷ்ணன் பத்மாசினியை பார்த்து இங்கே உனக்கு எதுவும் ஆகிடலேன்றதுக்கு ஏன் எதுவும் ஆகணுமானு கோபமாக கேட்குறாங்க. இல்லை அந்த முத்தலகாவி எதுவும் பண்ணலையே, அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க. உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ஆனால் அவருக்கு எதுவும் ஆகியிருந்தால் பரவாயில்லன்னு தோணுது பத்மா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த பாரு பத்மா, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்க, இது வரைக்கும் எதுவும் நடக்கலை, ஆனால் இனிமேல் தான் எல்லாம் நடக்க போகுது. எல்லாம்னா எல்லாம் தான், குறிப்பாக நம்ம ரெண்டு பேருக்கும் பைத்தியம் கூட பிடிக்கலான்ட்டு போகிறாரு. பத்மாஷினியும் அவங்க பின்னாடியே புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்ட்டு அப்படியே கெஞ்சிற குரலில் கேட்டுக்கிட்டு போகிறாங்க. இங்கே உள்ளே வந்து வர்ஷனும் பிரியாவும் ஏட்டுக்கட்ட திறக்கிறாங்க. முதல் பக்கத்தில் ஒரு ஸ்வஸ்திக்குறி அப்படின்றிருக்கு. அடுத்த பக்கத்தில் ஆணைமுகன் காப்பு அப்படின்ற தலைப்புக்கு கீழே பிள்ளையாரை துதி செய்கிற நான்கு வரி பாடல் இருக்குது. மூணாவது ஏட்டில் 13 முறை பிராணாயாமம் செய்து முட்டி மடக்கி தரை மீத மறந்து ஏட்டை தொடர்க அப்படின்ற குறிப்பு இருக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க முஞ்ச ஒருத்தவங்க திருதிருன்னு பார்த்துட்ருக்காங்க. என்னது இது, எதுக்கு பிராணாயாமம், அதுவும் 13 முறை? வருஷன், அப்படின்னா என்ன நமக்கு தெரியுமா? என்ன, மூச்சை உள்ளே எடுத்து விடுறது தானே, அதுதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் செஞ்சிட்ருக்கோமே. வேற என்ன, மூச்சை தம் கட்டுறதா? வருஷன், உனக்கு தெரியலைன்னா அதை ஒத்துக்க அப்படின்ட்டு இவள் வள்ளுவருக்கு கால் பண்ணி என்னென்னு கேட்குறான். அது ஒரு மூச்சு பயிற்சிமானு சொன்னவர் அதை எப்படி செய்யணும் அப்படின்ற முறையையும் சொல்கிறாரு. இது போதும் ஐயா, இங்கே 13 முறை பிராணாயாமம் செஞ்சுட்டு அப்புறமா முட்டி மடக்கி தரமேல உட்காந்து ஏட்ட தொடர சொல்லியிருக்கியா ஒரு குறிப்பிலன்றதுக்கு, அப்படியே செய்யுங்கம்மா. தரமேல நிற்கும்போது பாதம் பூமியோட தொடர்பில் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வித வாஸ்து பலன் உண்டு. அந்த சக்தி பாதம் வழியாக உடம்புல ஏறும். முட்டி போட்டு அமரும்போது அதுக்கு இடமில்லாமல் போயிடுது இல்லையா, அதனால தான் முட்டி போட சொல்லியிருக்கு. பிராணாயாமம் 13 முறைங்கிறப்ப குறிப்பிட்டளவு ஆக்சிஜன், அதாவது உயிர் காற்றுன்னு நாங்கள் சொல்கிற ஜீவக்காற்றோட சக்தி ரத்தத்தில் எதிரொலிச்சு யோசிக்கிற சக்தியை கூர்மையாக மாற்றும். ஓ, இதுக்குள்ளே இப்படி ஒரு நுட்பமா? போகட்டும், அது என்ன 13 முறை அளவு? அத்தனை முறை செய்யும்போது தான் உயிர் காற்று ரத்தத்தில் நல்லா கலக்கும். குறைஞ்சா பலன் இல்லை, கூடுதலாக இருந்தால் அது தேவையில்லை. இது ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதிரி. ஒரு ஏட்டப்படிக்கா இதெல்லாம் எதுக்குயா? இந்த கேள்விக்கு விடை உள்ளேயே இருக்குமா? தொடர்ந்து படின்றாரு. இவளும் நல்லதையான்ட்டு ஃபோன் கட் பண்ணிடுறான். வர்ஷன் என்னன்னு கேட்குறான். அந்த மூச்சு பயிற்சி நம்மளை ஷார்ப் பண்ணிக்க, முட்டி போடுறது இந்த இடம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கன்னு சொல்கிறப்ப இங்கே நமக்கு என்ன தொந்தரவு வரப்போகுதுன்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் பத்மாசினி வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கவும் பத்மாசினி திட்டுறாங்க. அடுத்ததான் நீ எங்களுக்கு ஒரே பொண்ணுடி, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. என்னம்மா சென்டிமெண்ட்டாக பேசுகிறியா? போயிட்டு உன்னோட பாட்டு பாடுற வேலையை பாருன்னு இவளும் பதில் பேசுகிறான். ஆனாலும் உனக்கு இவ்வளோ வாய் ஆகாதுன்னு அவங்க கோவப்படுறாங்க. அம்மா, டயத்தை வேஸ்ட் ஆகாது, இது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தெரியுமான்ட்டு அவங்கள வெளில போக சொல்லி கதவை சத்திட்டு மறுபடியும் உள்ள வரான். வருஷனுக்கோ ஒரே ஆர்வம், அடுத்த பக்கத்துக்கு சீக்கிரம் போகணுன்ட்டு. பிரியா வந்ததும், பிரியா இந்த சதுர்வேதி இப்போ என்ன பண்ணிட்டுருப்பான், அவன் எதுவும் பண்ணாமல் ஒதுங்கியிருப்பான்னு எதை வச்சு நம்புறதுன்னு கேட்க, வாரு வருஷன், இப்போ நமக்கு ஒரே வேலை இந்த குறிப்புகளை வச்சு காலப்பலகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதானதும் ஓகே ஓகே கண்டினியூன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு போகிறாங்க. அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னா, அமர்வது கிழக்கு நோக்கி, அடுத்தது கண ஒடுக்கம், ஒடுங்கி விரிந்திட இஷ்ட தெய்வ துதி, துதியதன் பின்னே மதியதும் காணட்டும், மார்கண்ட சக்கரம் அப்படின்ற வரிகள் இருக்கு. இந்த அமர்வது கிழக்கு நோக்கி இந்த வார்த்தைக்கு பொருள் புரியுது. அந்த திசை காற்ற கருவி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு கிழக்கு பக்கம் எதுன்னு கண்டுபிடிச்சி உட்காந்துடுறாங்க. அடுத்த வார்த்தைக்கு பொருள் புரியலை. பிரியா வள்ளுவருக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறான். வருஷன், வேணாம் பிரியா, ஒன்று ஒன்றுக்கும் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருக்க முடியாது, அவங்க வரட்டும், குறிப்பாக வள்ளுவர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம படிப்போம், இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் வருஷன். இவளுக்கும் அது ஓகேன்ற மாதிரி தோணுது. அப்படியே இங்கே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டாக்டர் கணபதியை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கலாம்ன்றதுக்கு கணபதி ரொம்ப பரிதாபமாக டாக்டரை பார்க்கவும், சார் நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குவோம் சார்னு சொல்கிறாரு டாக்டர். சார் எனக்கு என் வீடு தான் சார் சொர்க்கம், ப்ளீஸ் சார் அப்படின்னதும், அப்போ சரி, ஆனால் ஒன்றுனது இவர் என்னன்றாரு, ஷோல்டரில் மைல்டு ஹேர் கிராக் இருக்குது, ஷேக் ஆனால் டெவலப் ஆகும், துளி கூட அசைவக்கூடாது, சாஞ்சு தான் படுக்கணும், உரண்டு படுக்கக்கூடாது, 0.5 அளவில் ஸ்லீப்பிங் டோஸ் தரேன் அப்படின்ட்டு என்ன மாதிரியெல்லாம் இருந்துக்கணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அப்போ அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இவங்க பாதுகாப்புக்கு இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபோன் கத்துது, எடுத்து பேசுகிறாரு. அந்த பக்கம் பேசுகிறது இவங்களுக்குமே கூட நல்லா கேட்குது. சார், ஆக்சிடெண்ட்டில் செத்தவங்க உடம்பை கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கமிஷனரை பார்த்து பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க சார். என்ன பேசணுமா, இருந்தவங்க பல விஷயங்களில் வினோதமாக எல்லாம் நடந்திருக்காங்க, எருமையை வெட்டி போட்டு ஏதோ பூஜையெல்லாம் செஞ்சுருக்காங்க, அபூர்வமான பொருள் ஒன்று தேட போகிறதாகவும் அவங்க பேசியிருக்காங்க சார். என்னையா, என்னென்னமோ சொல்கிற, அபூர்வமான பொருள்னா என்னையா அது அப்படின்னு இவர் கேட்கவும் வள்ளுவருக்கும் கணபதிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த சைடு பேசுகிறாங்க, அது என்னென்னு யாருக்கும் தெரியலை, டெல்லியிலேருந்து இவங்களை யாரோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க
சரி, முதல்ல அவங்க கூட நான் பேசுகிறேன். பாடியை வாங்கிட்டு போயிட்டு காரியத்தை முதல்ல முடிக்க சொல்ல. எஸ் சார், நான் இவரும் ஃபோனை வச்சுட்டு இவங்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த கேஸ் ரொம்பவே விவகாரமாக இருக்கும் போல இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் சேஃப்டியும் கூடனதும் என்ன சார் திடீர்னு ஏதாவது புது பிரச்சனையான்னு கேட்க இவரும் ஆமான்னு சொல்லிக்கிட்டே, நீங்கள் கிளம்புங்க சார், உங்கள் வீடு வர நானும் வரேன். அதுவே நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், எதுக்காகவும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லவும் கணபதிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கணபதியோ காலப்பழகனியை தேடி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த ஆஃபீஸர் இப்படி சொல்லவும் கணபதிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இதோட இன்றைய கதை பகுதியை முடிச்சுக்கலாம். அப்போ யாரெல்லாம் காலப்பழகனியை தேடி போக போகிறாங்க, போகிறப்ப என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த கதை பகுதியை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவர், அதனால் சரியாக பேச முடியலை. எங்கனையாவது உலர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்னு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.